Hi friends, இன்னைக்கு என்னன்னா ஒரு மதர்போர்டு கம்ப்யூட்டர் மதர்போர்டை எப்படி செக் பண்றது அப்படின்றத நான் பார்க்கறோம். கம்ப்யூட்டர் போர்டு இதுல வந்து டிஸ்ப்ளே வரது இல்ல. டிஸ்ப்ளே வராத போர்டை எப்படி செக் பண்றது, ஃபால்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கறோம். ஓகே, செக் பண்ணலாம். இதான் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. பவர் சப்ளை பாருங்கள், இதான் எஸ்எம்பிஎஸ். இதுலேருந்து நமக்கு போர்டுக்கு பவர் கொடுக்குறது தான் இந்த இதை யூஸ் பண்ணுறோம், இந்த எஸ்எம்பிஎஸ். சரி, இதனுடைய ஒரு பின்னர் வருங்க. இந்த ரெண்டு பின்னு கொடுத்தோன்னாலே நமக்கு போர்டு ஆன் ஆயிடும். டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கு இங்கேருந்து விஜே கேபிள் எடுத்துருக்கோம். இதுதான் விஜே கேபிள். மேக்ஸிமம் எல்லா கேபிளும் இதே கலரில் தான் இருக்கும், ப்ளூ கலரில். இதில் ஒரு சார் இருக்கும், ஒரு இந்த பின் இப்படி தான் இருக்கும். இந்த சைடு அதிக நீளம் இருக்கும், இந்த சைடு கம்மியாக இருக்கும். மற்ற ஒரு டேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் அதே மாதிரி இங்கே பின்னுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பின்னை பார்த்து கரெக்டாக நம்ம அதில் ப்ளக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இப்போ ஆன் பண்ணுறேன் வித்தவுட் ரேம். ரேம் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுற பாருங்க. போர்டு ஆன் ஆயிடுச்சு, டிஸ்பிளே வருதா பாருங்க. அதாவது பஸ்ஸு சவுண்ட் அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பாருங்க. பஸ்ஸு சவுண்டு ஒன்றும் வந்த மாதிரி தான், இன்னும் வந்து ரீட் ஆகலை. ரேம் வந்து ரீட் ஆகிற அந்த இதுக்கு செக்ஷனுக்கே வரல. அப்படி வந்துருச்சுன்னா ஒரு பஸ்ஸு சவுண்ட் வரும், ரேம் ரீட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரேம், இதை மெமரின்னு சொல்கிறாங்க. இந்த மெமரியில் ஃபால்ட் இருந்தால் கூட உங்களுக்கு டிஸ்பிளே வர வாய்ப்பு இருக்காது. அதனால் இந்த இப்போ வந்து இந்த மெமரியை வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அதில் ஒரு ஸ்லாட் இருக்கும், அந்த ஸ்லாட் கரெக்டாக பார்த்து பண்ணலன்னா உடஞ்சி போயிடும். இப்போ அந்த ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதான் ரேம் ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே சார், டிஸ்பிளே செக் பண்ணிடலாம். பாருங்க, டிஸ்பிளே இன்னும் வரல. ஓகே, இன்னொரு ட்ரை கூட பண்ணலாம். ஏன்னா சிமாஸ் பேட்டரின்னு சொல்கிறோம். இந்த சிமாஸ் பேட்டரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு டிஸ்பிளே வராது. ஓகே, நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். ரிமூவ் த பேட்டரி பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே பாருங்கள், டிஸ்பிளே எதுலேயும் வரல. அப்போ இன்னொரு ட்ரை கூட பார்க்கலாம். பாருங்க, இந்த பேட்டரி வந்து இப்போ திருப்பி போடுறோம். திருப்பி போட்டோன்னா சிமாஸ் வந்து செட் ஆகிடும், ரீசெட் ஆகிடும். சிமாஸ் செட் பண்ணி பார்க்குறோம், ரீசெட் பண்ணி பார்க்குறோம்.
பார்க்குறோம். இப்போவும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா இதுவும் டிஸ்பிளே வரல. அப்போ இந்த பேட்டரியும் ஃபால்ட் கிடையாது. திருப்பி போட்டோன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ பேட்டரி ப்ராப்ளம் இல்லை, திரும்ப போட்டாச்சு. இப்போ வந்து என்ன ஜம்பர் ஃபால்ட்டு, ஜம்பரில் நம்ம ரீசெட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஜம்பர் இருக்குது, இதுதான் ஜம்பரு. இந்த ஜம்பரை இப்போ கழட்டி விட்டுட்டு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே வருதா பார்ப்போம். ஜம்பர் ரீசெட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஆன் பண்ணி பார்க்கணும். அடுத்தது எப்பவும் டிஸ்பிளே வரலங்க, எப்பவும் டிஸ்பிளே வரல. ஸோ இந்த ஜம்பரை ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைமு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஜம்பரை ரீசெட் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்த பின்ல போட்டு சிஸ்டத்தை ஆன் பண்ணணும். இப்போவும் போர்டு வேலை செய்யலை, டிஸ்பிளே வரல. போர்டு ஆன் ஆகுது, ஆனால் டிஸ்பிளே வரல. டேக் யூ ஹேண்ட். ஓகே, அடுத்தது என்ன செக் பண்ணுறோன்னா, செக் பண்ணுறோன்னா சம்டைம்ஸ் இந்த ரேம் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதனால் வேறு ரேம் நம்ம செக் பண்ணுறோம். வேறு ரேம் இருக்கான்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்னுடைய ரேம் கலெக்ஷன், இதிலெல்லாம் ரேம்ஸ் இருக்குது. சேம் சப்போர்ட்டபிள் ரேம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சப்போர்ட்டாக சேம் ரேம் மட்டும் இல்ல போல இருக்கேன். ஓகே, இன்னும் என்ன பண்ணலாம்னா, இனி ப்ராசஸர் கழட்டி பார்க்கலாம். ப்ராசஸர் கழட்டி செக் பண்ணது ஃபஸ்ட் நம்ம பவர் கனெக்ஷன்லாம் எடுத்துட்டுருணும். பவர் கனெக்ஷன் எடுத்து விட்டுருணும். இன்னும் ப்ராசஸர் ஃபேனு, இது ஹீட் சிங்கு, ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. சரி, இதில் கூட ஒரு டெஸ்டிங் இருக்குது. ப்ராசஸர் ஹீட் ஆகுதான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராசஸரு, இதில் ஏஎம்டி ப்ராசஸர் போட்டிருக்காங்க. ஃபேன் தேவையில்லை. போர்டு ஆன் ஆகிறதுக்கு வேண்டி, தெரியறதுக்கு வேண்டி இப்படி போர்டு வச்சுருக்கேன் பாருங்க. போர்டு இப்போ ஆன் ஆயிடுச்சு. ப்ராசஸர் ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது லேசாக ஹீட் ஆகுது. அப்போ வந்து இதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை வந்து கரெக்டாக இருக்குது. இது போயிடுச்சுன்னா ஏடி பின் ஒரு ஐசி போயிடும். அந்த ஏடி பின் ஐசி போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஹீட் ஆகாது, ப்ராசஸ் ஹீட் ஆகுது. ஓகே, சரி. இப்போ இந்த பவர் சப்ளைலாம் கனெக்ஷன் எடுத்து விட்டுட்டு இதுதான் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் எப்படி இந்த லாக் எடுத்தோன்னா ப்ராசஸர் கழட்டி எடுத்துடலாம். இந்த ப்ராசஸர் இது வந்து ஏஎம்டி சென்ட்ரான் ப்ராசஸர். நோட் ஒரு ப்ராசஸ் இருக்கு, செட் ஆகுதா பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ போர்டு செக் பண்ணிட்டோம். அதுக்கு தேவையான ஸ்பேர் நம்மகிட்ட எல்லாத்தையும் ஜாப் அப்படியே ஸ்டாப் ஆகுது ஒர்க்கு. அதுக்குள்ள ஸ்பேர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்து எப்படி செக் பண்ணுறது காட்டித்தரேன். ஏன்னா ப்ராசஸரும் ரேமும் நம்மகிட்ட வேறு இல்லை. இது 99% போர்டு ஃபால்ட் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஸ்பேர் நமக்கு தேவை இருக்குது, நம்மகிட்ட இல்லை. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி செக் பண்ணுறதுன்னு போடுறேன், அல்லது போர்டை எப்படி ரெடி பண்ணுறது, மதர் போர்டு எப்படி ரெடி பண்ணுற வீடியோ, அது டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிப்பட்ட நல்ல வீடியோஸ் உங்கள் வீட்லேயே நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெக்னிக்கல் ஒர்க்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ.